சில்லறைகள் இன்று சிரிக்கிறது. ரூபா நோட்டுகளை பார்த்து எங்கு பார்த்தாலும் சில்லறை தட்டுப்பாடு இருக்கதான் செய்கிறது. சில்லறை என்பது வாழ்க்கையின் மாத்திரை மாதிரி. ஏனென்றால் சில்லறைகள் இல்லாமல் பஸ் பயணங்களில் படும் அவஸ்தைகள் ஏராளம். பஸ்ஸில் 50 பைசா இல்லை என்பார் கண்டக்டர். 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஏறினால் 1 ரூபாய் கொடுங்கள் என்பார் கண்டக்டர். இப்படி சில்லறைகளின் காலம் இது சிக்குமுக்காடுகிற காலம். சில்லறைகள் என்றும் சிரித்து கொண்டுதான் இருக்கின்றன. ரூபாய் நோட்டுகள் இருந்தும் ரூபாய் நோட்டுகளால் மட்டும் வாழ்க்கை நகர்ந்து விடாது என்பதற்காக தான் இந்த சில்லறைகள் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே சில்லறைகளை நீங்கள் சிதறவிட்டு விடாதீர்கள். சில்லறைகளை தினமும் சேமியுங்கள். வாழ்க்கை சில்லறைகளில் தொடங்கிதான் சில லட்சங்களை தொடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில்லறை சின்னதுதான், வாழ்க்கையும் சிறியதிலிருந்துதான் தொடங்கி கொண்டிருக்கிறது. குழந்தையிலிருந்துதான் நீங்கள் முதியவராகி கொண்டிருக்கிறீர்களே தவிர முதியவரிலிருந்து நீங்கள் குழந்தையாவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். சில்லறை மீது காட்டுங்கள் அக்கறை, வாழ்க்கையும் நல்லபடியாய் அமையும். இக்கறை.